எவ்ரிவான் இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே சூப்பராக பண்டிகை காலத்தில் செய்யக்கூடிய கஜூர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வீட்லேயே நம்ம ரொம்பவே சுலபமாக செய்யலாம் இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஸோ கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுனால இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த பவுடரையும் வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லாவே வந்து இது கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நான் நெய் எடுத்துருக்கேன் ஸோ அந்த நெய்யும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் நெய் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையில் வந்து பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கிற பதத்தில் வரணும் அப்போ வந்து நெய் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளோட மாவு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இதை வந்து நல்லாவே வந்து நம்ம ஒரு பால் ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு நல்லாவே வந்து தரட்டி விட்டுக்கலாம் கையிலே வச்சு தரட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் தரட்டி விடும்போது பாருங்கள் நல்லாவே ஒரு ஷேப் வருது ஸோ கத்தியை வந்து நேராக பிடிக்காம இந்த மாதிரி வந்து சைடாக பிடிச்சி இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சைட்ஸை வந்து நம்ம லைட்டாக அமைக்கி விட்டால் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் சேர்த்துட்டு நல்லாவே வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா வந்து தீஞ்சு போயிடும் ஸோ எண்ணெய் வந்து நைட் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்து வந்து நல்லாவே வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம் உள்ளே வந்து இது நல்லாவே குக் ஆகணும் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஸோ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து நம்ம தேங்காய் எள்ளு எல்லாம் சேர்த்திருக்க வசி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம நார்மலா செய்யற கல்கலா மாதிரி இருக்காது அதை விட ரொம்பவே டிஃபரெண்டாவே இருக்கும் பாருங்க நல்ல இந்த மாதிரி கோல்டன் பிரவுனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளோட கஜூ ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஒரு பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வைக்க பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டே டியூன் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் Bye.